CSK in Siddhas, Deep and Well number 1 Super Speciality Skin Health Foundation. Tholin Arogyam Thodangumidam. முகப்பகுதிகளில் குட்டி குட்டியாக பேனா முனை அளவு வரக்கூடிய ஒரு மச்சம் போன்ற அமைப்பு தான் இந்த டாப்பிக்கில் வந்து பேச போகிறோம். ஆக்சுவலி பெரும்பான்மையாக ஒரு 40 வயதை கடந்தவர்களுக்கு 40 to 60 வயதில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 நபர்களில் ஒரு 70 பேருக்கு இந்த முகப்பகுதிகளில் வந்து இந்த பேனா முனை அளவு மச்சம் போன்ற ஒரு அமைப்பில் டாட் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக வந்து ஒரு 50 வயதை கடந்தவர்களுக்கு 100 நபர்களில் 90 பேருக்கு இருக்கும். அதுலேயும் ஒரு 60 வயது 70 வயதை கடந்தவர்களுக்கு ஒரு சிலருக்கு மட்டும்தான் இருக்காது, பெரும்பான்மையாக எல்லாருக்குமே காணப்படும். டீனேஜ் பருவத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த டாட் வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இதற்கான காரணம் தெளிவாக இல்லை என்றாலும் ஜெனடிக் காஸ், அதாவது பரம்பரை ரீதியாக நம்மளோட அப்பா அம்மா அவங்கள தொடர்ந்து 3 தலைமுறையில் யாருக்காவது இருந்தது அப்படின்னா நமக்கு டீனேஜ் பருவத்திலையும் ஏற்படலாம், அல்லது நமக்கு 30 வயதை கடந்த அதன் பின்பு கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆக்சுவலி இந்த டாட் பார்த்தீங்கன்னா முகம் மட்டும் இல்லாமல் உடம்பில் எங்கு வேண்டுமானாலும் ஏற்படலாம், எப்பொழுது வேண்டுமானாலும். முகப்பகுதிகளை ஏற்படும் போது குறிப்பாகவே நம்ம கொஞ்சம் கேர் பண்ண ஆரம்பிப்போம். மற்றவங்க அதை சொல்கிறப்ப இன்னுமே நம்ம வந்து இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது, இதுக்கு என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறது ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது. டிபிஎன் பொறுத்தவரையும் இதுக்கு வந்து சுருக்கமாக டிபிஎன்னு சொல்லலாம். இது வந்து டெர்மடோசிஸ் பேப்லஸா நைக்ரா அப்படின்றது தான் இதுக்கான டயக்னோஸ். இது ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தருக்கு பரவாது. இது தொடுறதுனாலையோ அப்படி இல்லாட்டி மற்றவங்க நம்மளை டச் பண்ணுறதுனாலையோ இது அவங்களுக்கும் பரவாது, நமக்கு வந்து பரவற மாதிரி தெரியும். ஐ மீன் எப்படி அப்படின்னா, இந்த டாட் ஒரு நபருக்கு உண்டாகுது அப்படின்னா முதல்ல தோலோட நிறத்தில் இருக்கும், அதன் பிறகு சூரிய ஒளியினுடைய அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ்னால அது வந்து டார்க் அண்ட் மச்சம் போன்ற ஒரு கருப்பு கலராக மாறும். ஒரு நபர்களுக்கு குறைஞ்சது 10 டாட்க்கு மேலே தான் இருக்கும். நம்ம நோட் பண்ண ஆரம்பித்தா நமக்கு இத்தனை டாட் இருந்திருக்கா, நம்ம ஏதோ இத்தனை நாள் கண்டுக்காமல் விட்டோமே அப்படின்ற மாதிரி தான் நமக்கு ஒரு மனநிலை ஏற்படும். ஸோ இதை பொறுத்தவரையும் வந்து ஒரு சில ஆர்டிக்கலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காஸ்மெட்டிக் ரிலேட்டட், அதாவது தூளை வெண்மை நிறமாக மாற்றக்கூடிய க்ரீம்கள், அதுக்கப்புறம் அந்த காஸ்மெட்டிக் ப்ராடக்டை யூஸ் பண்ணுறப்ப இந்த டிபிஎன் டாட், இந்த கருமை நிறமான புள்ளி போன்ற ஒரு மச்சம் அமைப்பு வந்து தெளிவாக கொஞ்சம் எலும்பி தோலை விட்டும் அது மற்றவங்களுக்கு பார்க்குற மாதிரியான ஒரு அமைப்பையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. முகப்பகுதியில் இந்த மாதிரியான ஒரு டாட் வரப்போ ஒரு சிலர் வந்து இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ வந்து லேசர் ட்ரீட்மெண்ட் மட்டும் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேஷண்ட் வந்து நான் யூடியூப்பில் வந்து இதை தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு இருக்கிறதுனால என்கொயரிஸ் வர்றதப்பையும் வந்து இதுக்கு லேசர் ட்ரீட்மெண்ட் மட்டும் தானே இருக்குது, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, உங்கள் மருந்தால் இதை வந்து சரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களோட டவுட் எல்லாமே ஏற்றுக்கக்கூடிய விஷயம்தான். கண்டிப்பாக அதுக்கான தீர்வு முறை சித்த மருத்துவத்தில் உள்ளது. உங்களுக்கு வந்து ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா நான் யூடியூப்பில் இதில் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் அண்ட் பேஷண்ட் ஒரு சிலர் வாலண்டரியாகவே கொடுத்த ஃபீட்பேக் அது எல்லாமே நான் வந்து ஆடியோ அண்ட் மெசேஜ் கமெண்ட்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். 100% ஹெர்பல் மெடிக்கேஷன் மூலமாக வெளிப்புறமாக பயன்படுத்தக்கூடிய மெடிசன் மூலமாகவே இந்த டாட்டை வந்து கிளியர் பண்ணலாம். வந்து ஒரு டாட் வந்து முகப்பகுதியில் இருக்குது அப்படின்னா அந்த டாட் மேலே மட்டும் மெடிசனை எடுத்து வச்சா போதும், அதுக்கடுத்த ஒரு செகண்ட் டே தேர்ட் டே வித்தின் 7 டேஸ்க்குள்ளே அந்த டாட் சுருங்கி கீழே விழுந்துடும். இந்த மாதிரி தான் இந்த டாட் வந்து கிளியர் ஆகும். இதை பொறுத்தவரை என்னென்னா ஒரு சில பேஷண்ட் வந்து ஒரு சிலர் வந்து யூடியூப்பை பார்த்துட்டு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணிவிட்டு எனக்கு வந்து நீங்கள் வீடியோ போட்ட மாதிரி எனக்கு டாட் இருக்குது, ஸோ எனக்கு அந்த டிபிஎன் ப்ராப்ளம் தான் இருக்குது, எனக்கு மருந்து வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி ஏன்னா டிபிஎன் டாட் மாதிரி மற்ற தோல் நோய்களும் இருக்குது. ஸ்கின் மெலனோமான்னு சொல்லக்கூடிய தோல் புற்றுநோயும் ஆரம்ப நிலையில் இதே மாதிரி தான் காணப்படும். ஸோ நம்ம டாட் வந்து இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரியும் இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரியும் இருக்குது, ஸோ எனக்கு அந்த ப்ராப்ளம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு தோல் நோயும் கணிக்க முடியாது. ஸோ டயக்னோஸ் அப்படின்றது டாக்டர் ப்ராப்பராக என்ன சொல்கிறாரோ அதை ஃபாலோ பண்ணி அதன் பிறகு அவர் சொல்லக்கூடிய இன்ஜெக்ஷனை ஃபாலோ பண்ணுங்கள். அதுதான் நம்மளுடைய தோலின் ஆரோக்கியத்திற்கு முக்கியமானது. உங்களின் தோலின் ஆரோக்கியத்திற்கு நீங்கள் எவ்வளோ பாதுகாப்பு தரணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி இந்த CSK இன் சித்தா ஸ்கின் ஹெல்த் ஃபவுண்டேஷன் உங்களோட தோலின் ஆரோக்கியத்திற்கு என்றும் உறுதுணையாக இருக்கும். மேலும் தோல் நோய்கள் பற்றி ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அணுகவும். நான் உங்களோட சித்த மருத்துவர் சந்தோஷ்குமார் லோகநாதன். நோயில்லா தலைமுறையே நமது நோக்கம். தேங்க்யூ.